வணக்கம் நண்பர்களே, இன்றைக்கி நம்ம ஒரு திருத்தலத்தை பற்றி தான் பார்க்க போகிறோம். இது ரொம்ப பழமையான ஒரு திருத்தலம், அது இல்லாமல் ஒரு சிறப்பு வாய்ந்த ஒரு திருத்தலம். இந்த திருத்தலம் எங்கே இருக்குது அப்படின்னா, கொடுமுடி அப்படின்ற இடத்துல இருக்குது. இது ஈரோடு மாவட்டம், ஈரோடு மாவட்டத்திலேருந்து ஒரு 40 கிலோமீட்டர் தள்ளி இருக்குது. நீங்கள் இந்த இடத்துக்கு எப்படி வரணும், இந்த கோயிலோட சிறப்பு என்ன அப்படின்றத நம்ம இந்த வீடியோவில் பார்க்கலாம். வாங்க வீடியோக்குள்ள போவோம். இந்த கோயில் கொடுமுடி அப்படின்ற இடத்துல அமைஞ்சிருக்கு. கொடுமுடின்றது ஈரோடு பஸ் ஸ்டாண்ட்லேருந்து ஒரு 40 கிலோமீட்டர் தொலைவில் இருக்குது. இந்த கோயிலோட சிறப்பு என்னென்னு கேட்டிங்கன்னா, இந்த கோயிலை ஒட்டின மாதிரி காவேரி ஆறு வந்து ஓடிட்டுருக்குங்க. காவேரி ஆறு எல்லா பக்கம் பார்த்திங்கன்னா வடக்குலேருந்து தெற்கு நோக்கி காவேரி ஆறு வந்து ஓடிட்டுருக்கோம். இந்த இடத்துல மட்டும் கிழக்கு நோக்கி திசை மாறி ஓடும். இது ஒரு சிறப்பான ஒரு இடம். அதனால் இந்த காவேரி ஆற்றுல குளிச்சுட்டு நீங்கள் போனீங்க அப்படின்னா உங்களுடைய பாவங்கள்லாம் வந்து நீங்கும் அப்படின்ற மாதிரி இங்கே ஒரு ஐதீகம் இருக்குது. இந்த கோயில் மூலஸ்தானத்தில் வந்து யார் இருக்கார் அப்படின்னா, சிவன் லிங்க வடிவத்திலாம் இருக்காருங்க. அவர் மகுடேஸ்வரர் கொடுமுடி நாதர் அப்படின்ற பேரில் இருக்கார். இந்த கொடுமுடி நாதர் அப்படின்ற அந்த பேர் தான் இந்த ஊருக்கு வந்து கொடுமுடி அப்படின்ற பேரோ வர காரணமும் அமைஞ்சது. அது மட்டும் இல்லாமல் இந்த தலத்தில் மூன்று, பிரம்மா விஷ்ணு சிவன் மூன்று பேருமே இங்கே வந்து இருக்காங்க. பிரம்மாவுக்கு இந்த பக்கம் வந்து ஒரு கோயில் இருக்குது, தனியாக ஒரு இடம் இருக்குது. வன்னி மரம் அப்படின்வாங்க, ரொம்ப பழமையான மரம். நீங்கள் வந்து என்ன வேண்டுதல் வச்சுட்டு, அந்த வன்னி மரத்தில் வேண்டுதல் வச்சுட்டு நீங்கள் சுற்றி வந்தீங்க அப்படின்னா அந்த வேண்டுதல் வந்து உங்களுக்கு கூடிய சீக்கிரமே நிறைவேறும். அந்த மாதிரி ஒரு பழமையான மரம் அங்கே. அந்த வன்னி மரத்தோட இலையை நீங்கள் வந்து இப்போ சாமி வந்து வேண்டுதல் வச்சுட்டு இந்த வன்னி மரத்தோட இலையை நீங்கள் வாங்கிட்டு போய் வச்சிங்க அப்படின்னா நீங்கள் நினச்சது வந்து நிறைவேறும். இந்த இதில் வந்து இந்த கோயிலில் இது ஒரு சிறப்பான ஒரு இடம். அதே மாதிரி இதில் வீர ஆஞ்சநேயர் அதில் பின்னாடியே இருப்பார். வீர ஆஞ்சநேய பெருமாள் அப்படின்றவர் பின்னாடி இருப்பார். எல்லாமே இங்கே வந்து தனித்தனியாக வந்து மூலஸ்தானம் வந்து ஒவ்வொரு சாமிக்கும் இங்கே இருக்குது. உள்ளே மூலஸ்தானத்தில் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு அங்கே சுற்றி வரும்போதே மகாலட்சுமியோட சன்னதி தனியாக இருக்கும், வடிவுடை அம்மாள் அவங்களுடைய சன்னதி தனியாக இருக்கும், இதுமாதிரி சனி பகவானுக்கு தனியாக ஒரு சன்னதி இருக்கும். இப்படி தனித்தனியாக சன்னதிகள் உண்டு. ஒரு நவகிரகங்களை நீங்கள் சுற்றும் போது எப்படி இருக்குமோ அதே மாதிரி வந்து இந்த கோயிலை சுற்றி வரும்போது 9 சாமிகளுக்கும் தனித்தனியாக ஒரு மூலஸ்தானம் வச்சுருப்பாங்க. மூணவரில் இருக்கவர் வந்து சிவன் தான். சிவனுடைய லிங்க வடிவத்தில் இருப்பார். மகுடேஸ்வரர் அப்படின்ற பேரில் தான் வந்துருப்பாங்க. இந்த சாமியை வந்து நீங்கள் வணங்கிட்டு இந்த கோயிலை நீங்கள் சுற்றி வந்தா அப்படின்றப்போ உங்களுக்கு இங்கே நினச்சது எல்லாமே நடக்கும் அப்படின்ற ஒரு ஐதீகம் இங்கே ஒரு மூணு ஆளுமே இருக்குது. அது மட்டும் இல்லாமல் தேவாரம் பாடிய திருத்தலங்களில் இந்த திருத்தலமும் ஒன்று. ரொம்ப இங்கே வந்து தேவாரங்கள் பாடப்பட்ட ஒரு திருத்தலம். தேவாரங்களில் இந்த திருத்தலத்தை பற்றியும் ஒரு குறிப்புகள்லாம் இந்த கோயிலில் இருக்குது. எப்படி திருவண்ணாமலை அப்படின்ற திருவண்ணாமலை எப்படி இயற்கையாக உருவானதோ அதே மாதிரி தான் இந்த கோயிலும் வந்து ஒரு இயற்கையாக உருவானதாக கோயில். என்ன காரணம் சொல்கிறாங்கன்னா, உதாரணம் வந்து எப்படின்னா, இது ஆதி சேசவனுக்கும் வாயுவுக்கும் வந்து அந்த காலத்தில் வந்து ஒரு பெரிய சண்டை நடந்திருக்கு. சண்டை நடந்தப்போ அந்த மலை வந்து சிதறந்துருச்சு. சிதறி சிதறி ஊரடமாக வந்து விழுந்ததுனால, முத்துக்கள் விழுந்ததுனால அந்த ஊரடமும் வந்து சிவலிங்கமாக வந்து உருவாச்சு. அதே மாதிரி ஒவ்வொரு இடத்துலையும் ஒவ்வொரு முத்துக்கள் விழுந்தது. இந்த இடத்துல விழுந்த முத்து வந்து வைரமுத்து. அந்த வைரலிங்கம் அப்படின்ற மாதிரி தான் இங்கே வந்து முத்துக்கள் உருந்திருக்கு. ரொம்ப பழமையான ஒரு கோயில், ஒரு இயற்கையாக உருவாக்கப்பட்ட ஒரு கோயிலும் இது. இந்த கோயிலில் வந்து கல்யாணம் ஆகலை அப்படின்னா இங்கே வேண்டுதல் வச்சுக்கோங்க. இந்த வன்னி மரம் அப்படின்ற அந்த மரத்தில் வந்து வேண்டுதல் வச்சுட்டு அந்த மரத்தை வந்து ஒரு சுற்றி வரணும். சுற்றி வந்துட்டு நீங்கள் வேண்டுதல் வச்சு அந்த வன்னி இலையை வாங்கிட்டு போனீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து கூடிய தேதியில் கல்யாணம் நடக்கும். கல்யாணம் மட்டும் இல்லை, உங்களுக்கு என்னென்ன குறைபாடுகள் இருக்கோ, இப்போது வேலை கிடைக்கல, அப்புறம் படிப்பு சரியாக வரலை, இந்த மாதிரி இருக்கிறப்ப இந்த மாதிரி வன்னி மரத்துக்கு நீங்கள் வந்து சுற்றிட்டு வன்னி மரத்தை வேண்டிட்டு அதோடய இலையை வாங்கிட்டு நீங்கள் வச்சுட்டு போனீங்க அப்படின்னா நீங்கள் நினைத்தது எல்லாமே நடக்கும். அது மாதிரி நடந்திருக்கிறனால இந்த வன்னி மரம், அதாவது பிரம்மன் வந்து தனியாக இங்கே வந்து ஒரு சிலை வடிவத்தில் இருப்பார். இந்த வன்னி மரத்துக்கு கீழே தான் வந்து அவதரிச்சிருப்பார். பிரம்மாவை நீங்கள் வந்து சுற்றிட்டு வரணும். இந்த வன்னி மரத்தை சுற்றி வரப்போ உங்களுக்கு கொஞ்சம் வேண்டுதெல்லாம் நிறைவேறும். அப்படிப்பட்ட சிறப்பான ஒரு இடம் தான் இந்த கொடுமுடியில் அமைஞ்சிருக்கிற மகுடேஸ்வரர் கோயில். இந்த கோயிலுடைய மூலஸ்தானங்கள், மூலஸ்தானம் பார்த்திங்கன்னா முன்னாடியே உங்களுக்கு கோபுரம், மூணு கோபுரங்கள் இருக்கும். சிவனுக்கும் தனியாக கோபுரம் இருக்கும், அப்புறம் வடிவுடைய மாலுக்கும் தனியாக ஒரு கோபுரம் இருக்கும், வீரபெருமா ஆஞ்சநேயருக்கும் ஒரு தனியாக ஒரு கோபுரம் இருக்கும். இப்படி முன்னாடியே ஒரு மூணு கோபுரங்கள் தனித்தனியாக இருக்கும். அதே மாதிரி முன்னாடி வந்து காவேரியாக ஓடுது. அந்த காவேரியாக வந்து ஒரு சிறப்பான இது. இது மற்ற எல்லா இடத்துலையும் இல்லாமல் இந்த இடத்துல மட்டும் கிழக்கு திசையை நோக்கி இந்த காவேரியாக ஓடும்.
நீங்கள் போய் பார்த்தீங்கன்னாலே உங்களுக்கு தெரியும். மற்ற இடத்துலையும் வந்து பார்த்தீங்கன்னா தென்கில் தென் பக்கமாக வந்து காவேரி ஆறு போயிட்டு இருக்கும். இதுங்க மட்டும் திசை கொஞ்சம் மாறி கிழக்கு பக்கமாக இந்த காவேரி ஆறு வந்து ஓடுங்க. இது வந்து ஒரு சிறப்பு. இந்த கோயில் வந்து ரொம்ப பழமையான கோயில், ரொம்ப சக்தி வாய்ந்த கோயில் தான். நீங்கள் இந்த கோயிலுக்கு வரதாக இருந்தால் நீங்கள் ஈரோடு மாவட்டம் வந்துட்டு அங்கேருந்து நீங்கள் கொடுமுடி வந்துடுங்க. கொடுமுடி வந்துட்டு நீங்கள் இந்த கோயிலை பார்த்துட்டு போகலாம். உங்களுக்கான வந்துட்டு போகிறதுக்கான செலவும் வந்து ரொம்ப கம்மி தான். இங்கே பஸ்ஸுகள்லாம் இருக்குது, அதனால் நீங்கள் ஈஸியாக வந்து பார்த்துட்டு போகலாம். ஒரு முறை அந்த கோயில் வந்து பார்த்துட்டு போங்க. ரொம்ப பழமையான கோயிலில் சிவன் கோயில், இதுவும் ஒரு கோயில், இயற்கையாக உருவான ஒரு கோயில். கோயிலை வந்து பார்த்துட்டு போங்க. மற்றபடி நம்ம வீடியோ பார்க்குற அனைவருக்கும் நன்றி, வணக்கம்.